ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மேகலாஸ் வேர்ல்டு, தி கிரேட் இந்தியன் கிச்சன். கடந்த வருடம் 2021 நான் பார்த்த சிறந்த சினிமாக்களில் இந்த படமும் ஒன்று. ஒரு ஆணாதிக்க குடும்பத்தில் ஒரு பெண் சமையலறையில் படுற கஷ்டங்களை பற்றி தான் இந்த படம் பேசுது. இந்திய பெண்களின் வாழ்வியல் சிக்கலை பேசும் கதை இது. இந்தியாவை பொறுத்த மட்டில் குடும்பம் என்கிற அமைப்பு எப்படி ஒரு பெண்ணின் உழைப்பை சுரண்டுகிறது என்பதை குறித்து மிக அழுத்தமாக பதிவு செய்திருக்கும் படம் தி கிரேட் இந்தியன் கிச்சன். இயக்குனர் ஜியோ பேபி இயக்கியிருக்கும் மலையாள மொழி திரைப்படம். ஒளிப்பதிவு சலுகே தாமஸ் செஞ்சிருக்காரு. 100 நிமிடங்கள் மட்டுமே ஓடக்கூடிய இந்த சினிமா இந்திய பெண்களின் 100 ஆண்டுகால வழியை பேசுகிறது. சூரஜ் வெஞ்சிரமூடு, நிமிஷா சஜயன் நடிச்சிருக்காங்க. கேரளாவில் ஒரு அழகான கிராமம், அதில் ஆசிரியராக வேலை செய்கிறார் சூரஜ். அவருக்கும் நடன ஆசிரியராக இருக்கும் நிமிஷாவுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. திருமணத்திற்கு பிறகு கணவரின் இல்லத்தில் மாமனார் மாமியாருடன் வசிக்கிறார்கள். தினமும் நிமிஷா காலை எழுகிறார். தனது கணவர் மாமனார் மாமியார் ஆகியோருக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்கிறார். மாமியார் நிமிஷாவிற்கு உதவியாக இருப்பார். திடீரென வெளிநாட்டில் இருக்கும் மகள் பிரசவத்திற்காக அவரும் மகள் வீட்டிற்கு போய்விடுகிறார். தனியாகவே எல்லா வேலைகளையும் செய்கிறார். தினம் காலை எழுந்து உணவு தயாரிக்கிறார். அவர்கள் சாப்பிட்ட பிறகு அந்த பாத்திரங்களை சுத்தம் செய்கிறார். பிறகு மதிய உணவு தயாரிக்கிறார். அதன் பிறகு மதிய உணவு உட்கொண்ட பாத்திரங்களை சுத்தம் செய்கிறார். அவர்கள் சாப்பிட்ட மேஜையை சுத்தம் செய்யும் பொழுது சாப்பிட்ட எச்சங்கள் அப்படியே மேஜை மீது சிதறி கிடக்கும் காட்சி பார்க்கவே மிகவும் துன்பமான விஷயம். எல்லா வீட்டிலும் நடக்கும் ஒரு அன்றாட சம்பவம் இது. இரவு மீண்டும் அதே பணி. பிறகு சமையலறையை சுத்தம் செய்வது, பின்னிரவில் கணவருடன் தாம்பத்தியம், இப்படியாக தொடர்கிறது அவரது வாழ்க்கை. மீண்டும் அதே விடியல், அதே வேலை, அதே சலிப்பு என தொடர்ந்து மருமகளாக நிமிஷா அந்த வீட்டில் வேலைகளை செய்கிறார். நிமிஷாவின் மாமனாராக வரும் மனிதர் அசல் இந்தியாவின் ஆணாதிக்க முகம். குக்கரில் சாதம் வைத்தால் பிடிக்காது, வாஷிங் மிஷினில் துணி துவைத்தால் பிடிக்காது, மாதவிலக்கு காலங்களில் பெண்களுக்கு கொடுக்கப்படும் உளவியல் நெருக்கடி என்று அன்றாடம் பெண்கள் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளின் முகமாக வலம் வருகிறார் அவர். சமையலறையில் பாத்திரம் கழுவும் இடத்தில் தண்ணீர் தேங்கி நின்று கொள்ளும். அதை சரி செய்வதற்காக பல முறை தன் கணவரிடம் பிளம்பரை வரச்சொல்லி சொல்லியும் அவர் அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை காட்டவில்லை. அந்த சாக்கடை தண்ணீருடன் அவர் படும் கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கவே மிகவும் சங்கடமான விஷயங்கள். ஒரு காட்சியில் ஹோட்டலுக்கு சாப்பிடப் போகிறார்கள் தம்பதிகள். அப்போது கணவன் பொது இடம் என்ற காரணமாக சாப்பிட்ட எச்சங்களை அங்கிருக்கும் ஒரு தட்டில் ஒதுக்கி வைக்கிறார். உங்களுக்கு இந்த பழக்கம் ஏன் வீட்டில் வரமாட்டேங்குது என்று கேட்கும் மனைவிக்கு கிடைக்கும் பதில் துன்பமே. உண்மையில் இந்த சினிமா இந்திய ஆண்களின் கோர முகத்தை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. சராசரியாக இந்திய குடும்பங்களில் ஒருவர் தனக்கு தண்ணீர் தேவை என்றாலும் கூட தண்ணி கொண்டு வா என மனைவியிடமோ மகளிடமோ அதிகாரமாக சொல்கிறார்களே தவிர தன் தாகத்துக்கு தண்ணீர் சமையலறைக்கு போய் எடுத்து குடிக்க வேண்டும் என்ற அடிப்படை நாகரிகம் கூட தெரியாமல் இருக்கிறார்கள். அன்பு என்ற பெயரில் அடிமையாகி போன பெண்கள். தாத்தா பாட்டியை அதிகாரம் செய்தார், தனக்கு வேலை செய்யும் அடிமை போல் நடத்தினார். அப்பா தன் தாயிடம் அதுபோலவே நடந்து கொண்டார். இவற்றை பார்த்து வளரும் அடுத்த தலைமுறையும் அதனை பின்தொடர்கிறது. எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, என்னால் வேலை செய்ய முடியல என்று சொல்வதை காது கொடுத்து கேட்கக்கூட மனம் இல்லாத ஆண்கள். குடும்பத்திற்காக தன் கனவுகளை தொலைத்துவிட்டு வீட்டு வேலைக்காரியாக ஆகிப்போன அபலை பெண்கள். இந்திய ஆண்களை பொறுத்தவரை அவர்கள் திருமணம் செய்து கொள்வது என்பது தனக்கு ஒரு வேலை செய்ய ஆள் தேவை என்பதற்காக மட்டுமே என்பது போல ஒரு செய்தியை வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல சொல்லியிருக்கிறது தி கிரேட் இந்தியன் கிச்சன்.
இந்த சினிமாவை பார்க்கும் ஒவ்வொரு இந்திய ஆணும் ஏதோ ஒரு இடத்தில் குற்ற உணர்ச்சிக்கு ஆட்பட்டு தன் வீட்டு பெண்களை இதுவரை பார்த்து வந்த கவனம் மாறும். இப்படத்தின் அனைத்து காட்சிகளுமே அருமை. ஒரு கட்டத்தில் நிமிஷாவிற்கு அந்த வாழ்க்கையின் மீது சலிப்பு ஏற்படுகிறது. கணவரிடமும் மாமனாரிடமும் ஏற்பட்ட கடுமையான மன உளைச்சலில் அவர்கள் டீ கேட்கும் பொழுது சமையல் அறையில் தேங்கியிருக்கும் சாக்கடை தண்ணீரை டம்ளரில் ஊற்றி கொடுத்து விடுவார். கணவரும் மாமனாரும் பயங்கரமான கோபத்தில் ஓடி வருவார்கள். அந்த சமயத்தில் சமையல் அறையில் தேங்கி இருந்த சாக்கடை தண்ணீரை பக்கெட்டில் எடுத்து இருவருடைய முகத்திலும் ஊற்றிவிட்டு இறுதிக் காட்சியில் கணவரின் வீட்டை விட்டு தாய் வீட்டுக்கு சென்று விடுகிறார் நிமிஷா. அம்மா வீட்டிற்கு நிமிஷா வரும் அந்த சமயம் அம்மா வீட்டில் வெளியில் சென்று விட்டு வீட்டுக்கு திரும்பி வரும் நிமிஷாவின் தம்பி அவரின் தங்கையிடம் போய் தண்ணி கொண்டு வா என்று கேட்கிறார். வெடிகுண்டு போல வெடித்து சிதறும் நிமிஷா, ஏன் உனக்கு தாகம் எடுத்தால் நீ போய் தண்ணி எடுத்து குடிக்க மாட்டியா, போய் குடி என்று வெடித்து சிதறுகிறார். இப்படியாக படம் முழுக்க நமது வீட்டில் அன்றாடம் நடக்கும் விஷயங்களின் தொகுப்பை காட்டியிருக்கிறார்கள். கதறி அழவும் முடியாமல் கண்ணீரை அடக்கவும் முடியாமல் இருக்கும் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பல கனவுகளுடன் திருமணம் செய்து கொண்டு வரும் பெண்கள் ஆணாதிக்கம் மிக்க இந்த சமுதாயத்தில் கணவரிடமும் பெற்ற பிள்ளைகளிடமும் படும் துன்பம் வெளியில் சொல்லவே முடியாதது. உடன் பிறந்தவர்களின் ஆணாதிக்கம், ஒரு அடிமையான சகோதரிதான் அவர்களுக்கு தேவை. ஆண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களின் நிலைமையோ சொல்லவே தேவையில்லை. ஆண் பிள்ளைகளின் திருமணத்திற்கு பிறகு ஊமையாகி போன தாய்மார்கள் பெற்ற தாயை அனாதையாக தவிக்க விட்டுவிட்டு அனாதை விடுதிகளுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் சாப்பாடு போடும் சுயநலவாத கூட்டங்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நிமிஷாவின் கணவனோ வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அதே ஆணாதிக்க வாழ்க்கையை தொடர்கிறார். நிமிஷா தனக்கு பிடித்த நடன ஆசிரியையாக வாழ்க்கையை தொடர்கிறார். ஆண்களும் வீட்டு வேலைகளை பகிர்ந்து செய்யும் பொழுது பெண்களுக்கு உதவியாக மட்டுமில்லாமல் குடும்பத்தில் ஏற்படும் நிறைய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். குடும்பத்தில் ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படும். வீட்டு வேலைகளில் உள்ள சிரமங்கள் தெரியாததினாலேயே நிறைய குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு குடும்பங்கள் பிரிந்து போய் விடுகின்றன. வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்து பழகி கொண்டாலே குடும்பத்தில் பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கும். வீட்டு வேலைக்கு வரும் எடுபடி ஆட்களால் வரும் பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கும். ஆண்கள் தங்கள் தாயையும் மனைவியையும் வீட்டு வேலைக்காரியாக நடத்தாமல் மனிதாபிமானத்துடன் நடத்தினாலே குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நன்றி, வணக்கம்.